Yeah, it's clear. வணக்கம், உங்கள் மீனவன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாப்ஸ்டர் சிங்கி. இதை வந்து மணிச்சிங்கன்னு சொல்லுவோம், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஹார்பரில் எதற்காண்டி இப்படி கட்டி போட்டிருக்கோம்னா, இது வந்துக்கிட்டு நம்ம உயிரோட, நம்ம கடையில் வந்துக்கிட்டு எல்லா கடையிலுமே ஆர்டர் கேட்பாங்க நமக்கு அந்த சிங்கிலாம் வேணும்னு. ஏன்னா இது வந்து ஃபாரின் மட்டும்தான், வெளிநாடு மட்டும்தான் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவாங்க. நம்ம மக்கள்லாம் அவ்வளோவா இதை சாப்பிட முடியாது. ஆனால் இதை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பாங்க சில பேர். அவங்களுக்காண்டி நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த சிங்கி உயிரோடு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுப்போம். ஏன்னா இதை உயிரோடு சாப்பிட்டா தான் அந்த அது வந்து முழுமையாக அதை நம்ம அந்த சத்தை உணர முடியும். அதனால தான் அதுக்கு வந்து ரொம்பவே டாப் அதிகமான ரேட்டு. ஃபாரின்லாம் ஒரு கிலோ வந்துக்கிட்டு ஃபாரினுக்கு 5000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போய் அதை வந்து 15,000-20,000 விற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்தளவுக்கு இது வந்து மதிப்பு கூட. இது வந்து ஒன்று வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2,290 இருக்குது இந்த சைஸு. இதே வந்து 2,400-450 வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்படியே அது ரேட்டு வந்து செகண்டாக மாறிடும். இது வந்து ஃபஸ்ட்டு கிரேடு. அப்புறம் வந்து 600 கிராம் ஒன்று இருக்குது, இது வந்து செகண்ட் கிரேடுன்னு சொல்லுவாங்க, இந்த 600 கிராம் லாப்ஸ்டரு. அதே மாதிரி இதோடைய கறி எப்படி இருக்குன்னா, நம்ம வேறு லெவல், இந்த மரண டேஸ்ட் அளவுக்கு இருக்கும், செம்மையாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது மருத்துவ குணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே இதில் வந்துக்கிட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சுண்ணாம்பு சத்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா. இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு கேன்சர் அவங்க உடம்புல உருவாக வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இதில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது.